ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் வெஜ் குருமா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 4 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு 6-7 முந்திரியும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குருமா தாளிச்சிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு, குக்கர் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி எல்லாம் போட்டு, இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த குருமாவுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு இது கூடவே காலிஃப்ளவர் வேணும்னா கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியும் சேர்க்காதீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. இது கூடவே கொத்தமல்லி தழை தூவி இப்போ குக்கரை மூடிக்கலாம். இந்த குருமா வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்பவே ஈஸியும் கூட. இப்போ மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு வந்து சூப்பராக குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த குருமா வந்து சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.